சர்க்கரை நோய் குறையணுமா இந்த கிழங்குல இருக்கிற இதை தேடி சாப்பிடுங்க. சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு மாவு சத்து நிறைஞ்சது. நம்ம உள்ள இருக்கிற வெள்ளை அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற உருளைக்கிழங்கு தான் வந்து அதிகமாக சாப்பிட்றோம். ஆனால் இந்த இனிப்பு நிறைஞ்ச சர்க்கரை வள்ளிக்கிழங்கு உள்ள பார்க்க ஆரஞ்சு வெள்ளை ஊதா நிறத்தில் இருக்கும். இதை சாப்பிடலாமல் சாப்பிட்டா பலன் கிடைக்குமா இதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இனிப்பு நிறைந்த இந்த சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு வேர் காய்கறிகளில் ஒன்றாக கருதப்படுது. உலகளவில் பயிரிடப்படுற இந்த கிழங்கு ஆரஞ்சு இளஞ்சிவப்பு ஊதா வெள்ளிர் மஞ்சள் பழுப்பு நிறத்தில் இருக்கும். அன்றாடம் எடுத்துக்கொள்ளும் உருளைக்கிழங்கை விட இந்த இனிப்பு சர்க்கரை கிழங்கு ஆரோக்கியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடியது. இதில் இருக்கிற அதிகப்படியான நார்ச்சத்து இரும்பு சத்தும் கால்சியம் செலினியம் போன்ற விட்டமின்களும் தாதுக்களும் உடலுக்கு தேவையான சத்துக்களாக இருக்கு. ஒரு கப் வேக வைத்த இனிப்பு கிழங்குல கலோரி கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு விட்டமின் ஏசி மெக்னீசியம் பொட்டாசியம் தாமிரம் போன்றவை நிறைந்திருக்கு. மேலும் இவற்றில் இருக்கிற அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. தினமும் 30 கிராம் வரை இனிப்பு கிழங்கை எடுத்துக்கொள்பவர்கள் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து குடலை மீட்டு விடலாம். அதாவது புற்றுநோய் பாதிப்பு இல்லாமல் பாதுகாத்து கொள்ளலாம். ஆம், இதில் இருக்கிற நல்ல பாக்டீரியாக்கள் குடலின் வளர்ச்சியை சிறப்பாக்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு ஒன்று சொல்லுது. இதில் 2 வகையான நார்ச்சத்து இருக்கு. கரையக்கூடிய கரையாத நார்ச்சத்து, இது வந்து உடலில் ஜீரணத்தை துரிதப்படுத்தி குடலோட இயக்கத்தை வந்து சீராக்க உதவுது. இது வந்து கடினமான உணவுகளை செரிக்க வைத்து மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்குது. குடலில் இருக்கிற கழிவை மலமாக வெளியேற்ற மலத்தை இழக செய்வதிலும் எளிமையாக வெளியேறுவதையும் செய்து இதனால் மலச்சிக்கல் பிரச்சனையும் உண்டாகாது. நம்ம உண்ணும் உணவுகள் பலவும் வந்து புற்றுநோயை தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். காரணம், இது வந்து புற்றுநோயை தடுக்கும் மருந்துகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதில்ல. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளும் போது அது வந்து புற்றுநோய்க்கான அபாயத்தை குறைக்குது அப்படின்னே சொல்லலாம். அதுபோல இந்த ஊதா நிற இனிப்பு உருளைக்கிழங்கோட தோலில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஆந்தோஷயனின் புற்றுநோயை உண்டாக்கும் செல்களோட வளர்ச்சியை வந்து குறைக்குது. இது வந்து கண்களுக்கும் வந்து பாதுகாக்குது. குடல் இறைப்பை வயிறு மார்பக புற்றுநோய் உள்ளிட்ட சோதனைகளில் இது வந்து செல்களை வந்து குறைப்பதாக கண்டறிந்து இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. அதனால் இனிப்பு கிழங்கை எடுத்துக்கொள்ளும்போது இந்த தோலை வந்து நீக்காமல் பயன்படுத்துவது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஊட்டச்சத்து நிபுணர்கள். உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து இந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து அதிகரிக்குது. இனிப்பு கிழங்குல பீட்டா கரோட்டின் மூலக்கூறு இருக்குது. இது இயற்கை நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து சருமம் மற்றும் நரம்புகளை வந்து பாதுகாக்குது. மேலும் இந்த கிழங்குல இருக்கிற கொழுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவனிக்கணும். இது வந்து சாப்பிடும்போது வயிறு அடைக்கும் உணர்வு ஏற்படுவதால் உடல் பருமன் உண்டாவதையும் வந்து தடுக்குது. சர்க்கரை நோய் இருப்பவர்கள் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பார்க்கலாம். சர்க்கரை நோய் குறிப்பாக Type 2 நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் உருளைக்கிழங்கு என்றில்ல கிழங்கு வகைகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இனிப்பு உருளைக்கிழங்கை சர்க்கரை வியாதிக்காரர்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்க ஆராய்ச்சிகள் வந்து இன்னுமே தேவையாக இருக்குது. ஆனால் இந்த இனிப்பு நிறைந்த சர்க்கரை வள்ளி கிழங்கோட இலைகளில் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு ஒன்று சொல்லுது. இந்த இலையை கொதிக்க வைத்து தேநீராக்கி குடிக்கும்போது ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைவதாக கூறுது. அதே நேரம் இனிப்பு உருளைக்கிழங்கில் இருக்கிற ஆண்டோசைன்கள் கண்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டும் நிரூபிக்கப்பட்டிருக்கு. எல்லாரும் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டுறவங்க கண்டிப்பாக இதை வந்து தவிர்க்காமல் எடுத்துக்கொள்ளலாம். சிறுநீரக கற்கள் பிரச்சனை இருப்பவர்கள் மட்டும் மருத்துவரோட ஆலோசனையின்படி மிதமாக எடுத்துக்கொள்வது வந்து நல்லது. கிழங்கை வந்து கிறிஸ்பியாகத்தான் சமைக்க வேண்டும் அப்படின்ட்டு அடம்பிடிக்காமல் வேக வைத்தும் இல்லை பொரியலாக்கியும் வந்து சாப்பிடுங்க. குறிப்பாக தோல் நீக்காமல் வேக வைத்து சாப்பிடலாம். எப்படி சாப்பிட்டாலும் இதனுடைய சத்துக்கள் வந்து முழுமையாக கிடைக்கும். இப்போது சீசன் தான், அந்தந்த சீசனில் கிடைக்கிற பொருட்களை வந்து மறக்காமல் வாங்கி பயன்படுத்துங்க. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்டாக கிடைக்கும்.